1991ல மகாபாரதத்தை பேஸ் பண்ணி வந்த தளபதி, 2010ல ராமாயணத்தை பேஸ் பண்ணி வந்த ராவணன். இந்த ரெண்டு படங்கள்லயும் புராண கதாபாத்திரங்களை மனித கதாபாத்திரங்களா செதுக்கி வடிவமைச்ச மணிரத்னம், 2013ல பைபிள் கதாபாத்திரங்களுக்கு மனித வடிவம் கொடுத்த படம் தான் கடல். கடவுளோட பாதைக்கு தன்னை முழுசா அர்ப்பணிச்ச ஃபாதர் சாம், சாத்தானோட பாதைக்கு தன்னை முழுசா அர்ப்பணிச்ச பெர்க்மன்ஸ், சந்தர்ப்பவசத்தால இந்த ரெண்டு பாதையிலையும் பயணிக்கிற சந்தர்ப்பவாதி தாமஸ், இந்த மூணு பேருக்குள்ள ஏற்படுற முரண்பாடுகளும் மனப்போராட்டங்களும் அதற்கான தீர்வுகளும் எப்படி தேவதை பியா மூலமா ஏற்படுது அப்படின்றது தான் கடல் படத்தோட கதை. இயக்குனர் மணிரத்னம் இந்த திரைக்கதையில மூணு முன்கதை அமைச்சிருப்பாரு. இது திரைக்கதை ஃபார்மேட்ல ஒரு துணிச்சலான முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபாதர் சாமுக்கும் பர்க்மன்ஸுக்கும் ஏற்படுற முரண்பாடு முதல் கதையாகவும், தாமஸுடைய பின்னணி இரண்டாவது கதையாகவும், ஃபாதர் சாம் மற்றும் தாமஸ் ரெண்டு பேருக்கும் இடையில உள்ள முரண்பாடு மூலமாக உருவாகிற அன்பு மூணாவது கதையாகவும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த மூணு கதையுமே அழகான சிறுகதையாக திரைக்கதைக்கு ஒரு நல்ல லீடாக அமைஞ்சிருக்கும். அடுத்ததா ஃபாதர் சாம் மற்றும் பர்க்மன்ஸ் ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள கதாபாத்திர முரண்பாடுகளை பற்றி பார்க்கலாம். ஃபாதர் சாம் வசதியான குடும்பத்தில் பிறந்தும் நிம்மதி இல்லாமல் மன நிம்மதி வேண்டி எல்லா சுத்தையும் விட்டுட்டு சர்ச் ஃபாதர் ஆகணும் அப்படின்ற நினப்பில் சர்ச்சுக்கு வராரு. பெர்க்மன்ஸ் வசதி இல்லாத ஃபேமிலியில் பிறந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் சாத்தானை நோக்கி போகிற வழியை தேடி சர்ச்சுக்கு வராரு. சர்ச் செமினாரை சிறப்பாக முடித்த ஃபாதர் சாம் ஒரு கடலோரமாக இருக்கிற ஊரில் சர்ச் ஃபாதராக தன்னோட சேவையை தொடர ஆரம்பிக்கிறாரு. தாமஸை நல்வழிப்படுத்துறாரு. பெர்க்மன்ஸ் செஞ்ச ஒரு பாவ செயல் ஃபாதர் சாம் மூலமா சுப்பீரியருக்கு தெரிஞ்சதால சர்ச்சிலிருந்து வெளியேற்றப்படுறாரு. அவர் செஞ்ச பாவம் மூலமா அவர் குடும்பம் சிதறிடுது. அதனால அவருக்குள்ள இருக்கிற சாத்தான் விஸ்வரூபம் எடுக்குது. ரொம்ப தப்பான செயல்கள் மூலமா தான் வழியில போறாரு. சரியான சமயத்துல ஃபாதர் சாமை பழிவாங்கவும் நினைக்கிறாரு. இப்படி ஃபாதர் சாம் மற்றும் பெர்க்மன்ஸ் ரெண்டு பேரும் தங்களோட வழி இதுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவான மனநிலையோட இருப்பாங்க. ஆனா தாமஸ் கேரக்டர் இந்த ரெண்டு வழியிலையும் பயணிக்க என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்க நாம அவரோட பேக் ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலயே ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல பிறக்கிற தாமஸ்க்கு தன் அம்மாவோட இறப்புக்கு அப்புறமா யாருமே இல்லாததால பாசத்துக்காக இயங்குறாரு. ஆனா ஊர் மக்கள் எல்லாரும் தப்பான பிறப்பு அப்படின்னு ஒதுக்குறாங்க. தன் அம்மாவை சர்ச்சில் புதைக்காம மோசமான இடத்துல புதைக்கிற அளவுக்கு ஊர்க்காரங்களோட வெறுப்பு தாமஸ் மேல இருக்கு. பாசத்துக்காக இயங்குற அவனோட குணம் ஃபாதர் சாம் மூலமா கடவுள் பாதையை காட்டுது. தன்னை ஏளனமா ஒரு புழு மாதிரி பார்த்த ஊர் மக்கள் அவனை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவனோட எண்ணம் பெர்க்மன்ஸ் மூலமா சாத்தான் பாதையை காட்டுது. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க தொடங்குறான் தாமஸ். இப்படி வெவ்வேறு குணாதிசயமுடைய பாதைகள் ஒரே புள்ளியில் இணையுது. அந்த புள்ளி பேர் தான் பியா. பெர்க்மன்ஸ் காட்டின சாத்தான் வழியில் ரொம்ப தூரம் போன தாமஸை தன்னோட பரிசுத்தமான வெகுளித்தனமான அன்பால் சரியான பாதைக்கு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறா பியா. பெர்க்மன்ஸோட சூழ்ச்சியால் சாத்தான் வழியை தேர்ந்தெடுத்த தாமஸை தன்னால் மாற்ற முடியாதப்போ இந்த தேவதை மாற்றினதை நினச்சி சந்தோஷப்படுறாரு ஃபாதர் சாம். ஒரு கட்டத்தில் பெர்க்மன்ஸ் தான் பியாவுடைய அப்பா அப்படின்றத எல்லாரும் உணர்றாங்க. பெர்க்மன்ஸ் பியாவை பார்க்கும்போது ஒரு வெளிச்சத்தை உணர்றாரு. ஆனால் தான் கிட்ட தெரியாம கூட ஒரு நல்ல குணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பியாவை கொலை பண்ண முடிவு பண்ணுறாரு பெர்க்மன்ஸ். ஃபாதர் சாம் மற்றும் பியா ரெண்டு பேரையும் கடத்தி நடுக்கடலுக்கு கொண்டு போறாரு பெர்க்மன்ஸ். அதை தெரிஞ்சுக்கிட்ட தாமஸும் அங்கே வந்து சேர்றாரு. இந்த கிளைமேக்ஸ் தான் இதுவரைக்கும் உலகத்தில் எடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலாசபிக்கல் சீன் உள்ள படங்களில் ஒன்றா கடல் படத்தை மாத்துது. தன்னை சூழ்ச்சி பண்ணி பொய்யா குற்றம் சுமத்தி 4 வருஷம் ஜெயிலில் கடுங்காவல் தண்டனைக்கு உட்படுத்தின போது கூட ஃபாதர் சாமுக்கு பெர்க்மன்ஸ் மேலே கோபம் இருக்காது. மாறா பெர்க்மன் செயல்கள்லேருந்து தாமஸையும் ஊர் மக்களையும் நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். ஆனால் பியாவை பெர்க்மன்ஸ் கொண்டுட்டதாக சொன்னதும் இது வரைக்கும் தான் போன கடவுள் பாதையிலேருந்து விலகி தனக்குள்ள சின்ன அளவில் இருந்த சாத்தான் விஸ்வரூபம் எடுத்து வெளியே வந்து பெர்க்மன்ஸை கொலை பண்ண முயற்சிப்பார். ஆனால் பெர்க்மன்ஸ் கூட கொஞ்ச நாள் சாத்தானாக இருந்தாலும் ஃபாதர் சாம் காட்டின பாதையில் பியாவும் தன் கையை பிடிச்சி கூட்டி போனதால முழுசாக புனிதமாக மாறி பெர்க்மன்ஸுடைய சாவத்தை எடுத்து ஃபாதர் சாமை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு போவார் தாமஸ். இந்த சமயத்தில் பெர்க்மன்ஸ் ஒரு உண்மையை சொல்வார். தான் தன் மகள் பியாவை கொல்லலை அப்படின்றதையும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தன்னால் கொல்ல முடியலை அப்படின்றதையும் சொல்வார். அவருக்குள்ள சின்ன அளவில் இருக்கிற கடவுள் விஸ்வரூபம் எடுத்து அவரோட செயலை தடுத்திருக்கும். இப்படி கடவுள் பாதையில் போகிற ஃபாதர் சாமை அவருக்குள்ளே இருக்கிற சாத்தான் கடவுளை அடைய விடாமல் தடுத்துரும். சாத்தான் பாதையில் போகிற பெர்க்மன்ஸை அவருக்குள்ளே இருக்கிற கடவுள் சாத்தானை அடைய விடாமல் தடுத்துரும். தாமஸ் கடவுள் சாத்தான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டிய நிலையை அடைஞ்சிருவான். இப்படி ஃபாதர் சாம் மற்றும் பெர்க்மன்ஸ் தங்களோட சித்தாந்தங்களில் தோற்று தாமஸை ஜெயிக்க வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இதே கான்செப்டை 2008ல் கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷனில் வெளிவந்த டார்க் நைட் படத்துலையும் பேசியிருப்பாங்க. பெர்க்மன்ஸ் கேரக்டரை ஜோக்கரோட கேரக்டரோட நம்மளால் ஒப்பிட முடியும். ரெண்டு பேருடைய சித்தாந்தமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இங்கே எந்த மனுஷனுமே நல்லவன் கிடையாது. எவனாக இருந்தாலும் வழியோட எல்லைக்கு போகும்போது சாத்தான் ஆகிடுவான் அப்படின்றது தான் அந்த சித்தாந்தம். இதை ரெண்டு பேருமே அந்தந்த படங்களில் அழுத்தமாக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பெர்க்மன்ஸ் ஃபாதர் சாமுக்குள்ள தன்னை கொலை பண்ணுற எண்ணத்தை உருவாக்குறது மூலமாக ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஜோக்கர் பேட்மேனை மாற்ற முடியலனாலும் கிட்டத்தட்ட பேட்மேன் அளவுக்கு நல்லவனாக இருக்கிற டூ ஃபேஸோட மைண்டை மாற்றி கொலை பண்ண வைப்பார். கடல் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே கடல் இந்த படத்தில் எமோஷ்னலாக பயன்படுத்தப்பட்டிருக்கும்.
ஏழை கிச்சா பாட்டில் வர்ற தாமசுடைய கொண்டாட்ட மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி கடலோட கொந்தளிப்பு இருக்கும். மூங்கில் தோட்டம் பாட்டில் பாட்டில் வர்ற இசை மாதிரியே அந்த ரொமான்ஸ் காட்சிகளுக்கு மெருகேற்றுற வகையில் கடல் அமைதியாக இருக்கும். கிளைமேக்ஸில் அந்த உச்சபட்ச மனப்போராட்டங்களை பிரதிபலிக்கிற மாதிரி கடலும் ஆக்ரோஷமாக கொந்தளிக்கும். படத்தோட ஆரம்பத்தில் நின்றுட்டு இருக்க சிலுவையை நோக்கி ஃபாதர் சாம் முன்னாடி நடந்து போவார். படம் முடிய போகிற கடைசி தருணத்தில் நின்றுட்டு இருக்க சாமை விட்டு அந்த ஜீசஸ் எல்லாம் முன்னாடி ரிவர்ஸில் கடந்து போகும். இந்த ரெண்டு உலகத்தரமான ஷார்ட்ஸுக்கு விளக்கம் கொடுத்து அந்த சீனோட வீரியத்தை நான் குறைக்க விரும்பலை. தயவு செஞ்சு அந்த ஷார்ட்ஸை கவனித்து நீங்களே அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை ஒரு கிறிஸ்டியானிட்டி படம் அப்படின்னு பார்த்தா அதோட எல்லை ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அப்படி இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லா நல்ல சக்தி கெட்ட சக்திக்கும் உள்ள போராட்டங்களை சொல்கிறதுக்கு கிறிஸ்டியானிட்டியை ஒரு மெட்டஃபராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த எல்லை கொஞ்சம் விரிவடைஞ்சு ஒரு நல்ல ஃபிலாசபி பேசுகிற படமாக அமையும். அப்படியும் இல்லாமல் கடவுள் சாத்தான் அப்படின்ற விஷயத்த மனுஷனோட நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் அப்படிங்கிறதுக்கு மெட்டஃபராக எடுத்து பார்த்தா இந்த எல்லை இல்லாமல் விரிவடைஞ்சு உலக மக்கள் அத்தனை பேருக்கும் பொருந்துற ஒரு சைக்காலஜிக்கல் படமாக அமையும். உனக்குள் மகானும் பாவியும் ஒருங்கே இருக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொள்ளும் துணிவு உனக்கு வேண்டும் அப்படின்ற உலக புகழ்பெற்ற கோர்ஸ் தான் இந்த படத்தோட அடிப்படை. எப்படி ஒருத்தனால 100% நல்லவனாக இருக்க முடியாதோ அதே மாதிரி ஒரு முழுமையான கெட்டவனாகவும் இருக்கவே முடியாது. சிச்சுவேஷன் தான் நாம் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. சில நல்லவங்க தங்களை நல்லவங்க அப்படின்னு காட்டிக்க நினைக்கிற செயல் கூட ஒரு கெட்டவன் உருவாக காரணமாகலாம். ஃபாதர் சாம் சர்ச்சில் பெர்க்மன் செஞ்ச தப்பை மன்னிச்சிருந்தாலே பெர்க்மன்ஸ் இவ்வளவு சாத்தானாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைச்சிருக்கலாம், அல்லது ஃபாதர் சாமுக்கு எதிரியாகமையாவது பெர்க்மன்ஸை தடுத்திருக்கலாம். மன்னிப்பு, குறிப்பாக பாவ மன்னிப்பு கொடுக்குற சர்ச் ஃபாதர் உருவாகிற அந்த இடத்துல சுப்பீரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலே பெர்க்மன்ஸை திரும்ப சர்ச்சில் சேர்த்துக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் அந்த மன்னிப்பை அதுக்கு முன்னாடி சீனில் ஃபாதர் சாம் கிட்ட கேட்டிருப்பாரு பெர்க்மன்ஸ். ஆனால் ஃபாதர் சாம் அதை ஏற்றுக்க மாட்டார். பெர்க்மன்ஸுடைய கஷ்டப்படுற ஃபேமிலி சுச்சுவேஷனை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பெர்க்மன்ஸை சர்ச்சிலேருந்து வெளியேறதுக்கு காரணமாக ஃபாதர் சாம் இருப்பார். இந்த மூமெண்ட் பெர்க்மன்ஸ்குள்ளே இருக்கிற சாத்தான் விஸ்வரூபம் எடுக்கிற மூமெண்ட்டாக அமையும். ஸோ அதனால தானே என்னவோ ஃபாதர் ஆனதுக்கு அப்புறமா பெர்க்மன்ஸ் மூலமாக செய்யாத தப்புக்கு 4 கடுங்காவல் தண்டனை ஃபாதர் சாம் அனுபவிச்சிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. உளவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுற சிக்மண்ட் ஃப்ராய்டு மனுஷங்களை 2 கேட்டகரியில் பிரிக்கிறாரு. 1, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற ஹேம்லெட். 2, செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிற இடிப்பஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபாதர் சாம் ஹேம்லெட்டா அல்லது இடிப்பஸா அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த படத்தை பற்றி ஃபிலாசபிக்கலாக குவஸ்டின் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச கடல் படத்தை பற்றின என்னுடைய அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 7 மினிட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.